அலைக்கும் வெல்கம் டு நாச்சஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அலமதுல்லாம் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அதிகம் சளியும் ஜுரமாக இருக்குது. சூப்பரான ஒரு ஹெல்த்தான நண்டு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோ போகிறேன்னா உடனுக்குட நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து நான் நண்டு எடுத்திருக்கேன், சின்ன நண்டாக தான் இன்றைக்கி கிடச்சிச்சு எனக்கு. இன்றைக்கி நம்ம நண்டு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நண்டில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நண்டு சூப்பாக செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, கிரேவியாக எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த நண்டில் ஒரு சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னு வைங்களேன், எல்லா சளியுமே வெளியாகிடும். யாருக்கு மூக்கடைப்பு தொண்டை வலி எப்படி இருந்தாலும் சரிங்க, அந்த சளிக்கு பெஸ்ட்டு நண்டு தாங்க. அது இன்றைக்கி நண்டு சூப்பு தான் வைக்க போகிறேன். நான் வந்து ஒரு சின்ன நண்டாக தான் எனக்கு கிடச்சிருக்கு, பரவாயில்லை, சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை சூப்பை வச்சு எடுத்துக்கிட்டு பிரட்ட போகிறேன் அப்படியே. அதனால் நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஹெல்த்தியான சூப்பு செய்கிறதுனால இன்றைக்கி மண் செட்டில் தான் செய்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சு விட போகிறதில்ல, நம்ம எல்லாமே மொத்தமாக போட்டு தான் சூப்பு வைக்க போகிறேன். அதை நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லதுங்க. யார் யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நண்டு கிரேவி எல்லாம் நிறையா போட்டிருக்கேன். இப்போ நண்டை சேர்த்துக்கிட்டேன். இது பாருங்கள், ஒரு பழத்தை தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், மல்லித்தலை வச்சுருக்கேன், 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் 2 ஸ்பூன். எந்த மீன் குழம்பு இருந்தாலும் சரி, நண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துங்க, அதான் ரொம்ப ஹெல்த்தானது. இன்றைக்கி நான் 2 ஆளுக்கு தேவைப்படுற மாதிரி தான் சூப்பு வைக்கிறேன். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை நண்டு சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள். ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சூப்பு வச்சு குடித்தோம்னு வைங்களேன், உடம்புல நான் உள்ள சளி எங்கே இருந்தாலும் சரிங்க அப்படியே அறுத்து கொண்டு வந்துடும். ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சூப்பை வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் இதை அப்படியே பிரட்டி எடுத்துகிட்டு போகிறேன். மொதல் சூப்பு 2 அளவுக்கு வச்சுருக்கேன் நான். இப்போ இது நல்லா கொதிச்சு வரேன், நண்டு சீக்கிரம் வெந்துடும். வெந்தது நம்ம பார்க்கலாம், மூடி வச்சுக்கலாம். நண்டு நல்லா வெந்து வந்ததும் சூப்பு ரெடி ஆகிடும். ரெடி ஆகணும் சாப்பிட்டு பாருங்கள். நான் லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கிறேன். சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ ரொம்ப நல்லது சளிக்கெல்லாம். இப்போ வந்து நம்ம இது சூப்பை குடித்தா நல்லா தொண்டைக்கு சூப்பராக எதமாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குடித்து பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நண்டு சூப்பை எடுத்துக்கிட்டு நான் இதை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சூப்பு சாப்பிட்டாலும் சரி, நம்ம நண்டு சூப்பு ஈடாகாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே நண்டை வச்சு சூப்பும் செஞ்சுருக்கோம், கிரேவியும் செஞ்சுருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்குங்க. அப்படி நம்ம கொதிக்க கொதிக்க சோற்றில் நம்ம இந்த கிரேவியை தூக்கி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே லைட்டாக நான் மல்லிக்கீரை தூவியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதுமாரி நண்டு கிடச்சா, பெரிய நண்டை விட சின்ன நண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுமாரி நண்டு கிடச்சா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாச்சியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷால்லா வேறு ரெசிபியோடு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்டு கிரேவி செஞ்சது டீட்டெயிலாக உங்கள்கிட்ட யார்ட்டையும் காட்டல. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க.